Hello friends, welcome to Civil Basics. நாம இந்த வீடியோல 10க்கு 10 அளவுள்ள ஒரு ரூஃப் ஸ்லாப்புக்கு வந்து கான்கிரீட் போடுவதற்கு சிமெண்ட் அதே மாதிரி மணல் ஜல்லி எவ்வளவு வந்து பிடிக்கு அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூஃபோட ஸ்லாப் சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 10 எடுத்துக்கறோம். அதாவது 10 அடி நீளம், 10 அடி அகலம் கொண்ட ஒரு ரூஃப் ஸ்லாப் எடுத்துக்கறோம். சோ அடுத்து வந்து ஸ்லாப்டி திக்னஸ் வந்து நார்மலா வந்து 5 இன்ச் எடுப்பாங்க அல்லது 6 இன்ச் எடுப்பாங்க. நாம 6 இன்ச் எடுத்துக்கறோம். அதாவது 1/2 அடி உயரமுள்ள ஸ்லாப் எடுத்துக்கறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட். என்ன ரேஷியோல வந்து கான்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதாவது சிமெண்ட் எவ்வளவு பங்கு போட போறோம், மணல் எவ்வளவு பங்கு போட போறோம், ஜல்லி எவ்வளவு பங்கு போட போறோம் அப்படிங்கற குறிக்கிறதுக்காக நம்ம ஒரு சிம்பிள் கொடுத்துப்ப அத வந்து M20 M15 இந்த மாதிரி பிரிப்பாங்க. சோ நாம வந்து M20 எடுத்துக்கறோம். சோ சில பேர் பாத்தீங்கன்னா M15 எடுப்பாங்க. என்னந்த அதாவது என்னந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ண போறாங்களோ சோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்பாங்க. சோ இது வந்து பில்டரை பொறுத்தோ இல்ல வந்து இன்ஜினியர் பொறுத்தோ மாறுபடும். நாம வந்து M20 எடுத்துக்கிறோம். சோ M20ங்கிறது பாத்தீங்கன்னா 1 1/2 3, அதாவது ஒரு பங்கு சிமெண்ட், 1/2 மடங்கு வந்து மணல், 3 மடங்கு வந்து ஜல்லி சேர்ந்து தான் வந்து M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் சொல்லுவோம். சோ நான் இதுக்கு வந்து M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் தான் நாம வந்து எவ்வளவு ஜல்லி பிடிக்க போகுது, எவ்வளவு சாண்ட் பிடிக்க போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். கான்கிரீட் உடைய கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான 3 பெருக்கிறோம். அதாவது 10 அடி நீளம், 10 அடி அகலம், 1/2 அடி உயரம், இந்த 3 தானே பெருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டோட்டல் சிஎஃப்டி கிடைக்குது, 50 சிஎஃப்டின்னு கிடைக்குது. ஸோ இந்த 50 சிஎஃப்டிக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ சிமெண்ட்டு, எவ்வளோ சாண்டு, எவ்வளோ ஜல்லின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 1/5.5 வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்றுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1 மடங்கு வந்து சிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டில் 1ங்கிறது வந்து 1 மடங்கு சிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் 1 போட்டுக்கிறோம். டிவைடர் பை 5.5. 5.5ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த M20 போட்டோம்ல அந்த M20ல எல்லா வேலையும் நம்ம கூட்டணும். 1+1.5+3, 3 கூட்டுறப்ப நம்மளுக்கு 5.5 வரும். அடுத்து 50ங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் சிஎஃப்டி, அதாவது அந்த நம்ம போடக்கூடிய ரூஃப் ஸ்லாப்புடைய டோட்டல் கன அடி, அதை தான் வந்து 50ன்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1.54. 1.54ங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரை வால்யூம் ஃபேக்டர், அதாவது நம்ம சிமெண்ட்டு கூட தண்ணி ஆட் பண்ணுறப்ப அதோடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூவில் பெருக்குவோம். அந்த வேல்யூ தான் 1.54. ஸோ அடுத்து 1/35.28. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்கியூப்பில் மாத்திரக்காக டிவைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அடுத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா 0.39683 எம்கியூப். ஸோ சிமெண்ட் எப்பவுமே நம்ம வந்து பேக்கில் தான் வாங்குவோம். ஸோ அதனால் நம்ம எம்கியூப் வந்து பேக்குக்கு மாற்றணும். 0.39683 × 1440 / 50. இந்த 1440ங்கிறது பார்த்தீங்கன்னா சிமெண்டோடைய யூனிட் வெயிட். ஸோ 1440 / 50, 50ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குடைய வெயிட்டு. ஸோ அதனால் 50 டிவைட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11.4286 பேக் கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கிறப்ப 12 பேக் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து சிமெண்ட் ரெக்யூர்மெண்ட். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட் எவ்வளோ பிடிக்குன்னு பார்க்கலாம். சாண்டுக்கு அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம சிமெண்ட்டுக்கு வந்து யூனிட் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே யூனிட் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணாத டிஃப்ரென்ஸு. சாண்ட் ரெக்யூர்மெண்ட் ஈக்குவல் டு 1.5 × 5.5. 1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் சாண்டுன்னு சொன்னோம். அதாவது M20 கிரேடுக்காக காங்கிரீட்ல 1.5 மடங்கு வந்து சாண்டுன்னு சொல்லிக்கிறோம், அதாவது மணல்னு சொன்னோம். ஸோ அதனால் வந்து 1.5 போட்டுக்கிறோம். டிவைட் பை 5.5. 5.5னா மொத்த வேல்யூ, அதாவது 1+1.5+3, அதை தான் வந்து நம்ம 5.5 போட்டுருவோம். இன்ட்டு 50. 50ங்கிறது டோட்டல் சிஎஃப்டி, மொத்த அந்த காங்கிரீடுடைய கனஅடி. இன்ட்டு 1.54. 1.54ங்கிறது ட்ரை வால்யூம் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் பெருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து 21 சிஎஃப்டி கிடைக்குது. சிஎஃப்டியிலிருந்து நம்ம வந்து எப்பவுமே எல்லாமே, அதாவது சாண்டு ஜல்லி எல்லாமே நம்மளுக்கு வந்து யூனிட்டு தான் கிடைக்குது. ஸோ சிஎஃப்டி வந்து நம்ம யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 100ஆல் வந்து வகுக்கிறோம். அதாவது ஒரு யூனிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 100 சிஎஃப்டி. ஸோ சிஎஃப்டியிலேருந்து யூனிட்டுக்கு மாற்றுறதுனால நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 0.21 யூனிட் கிடைக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜல்லியுடைய ரெக்யர்மெண்ட்டு. ஜல்லியோட ரெக்யர்மெண்ட் நம்ம சாண்டு மாதிரிக்கா தான். ஸோ இங்கே 3/5.5 போடுறோம். இங்கே 3ங்கிறது பார்த்திங்கன்னா 3 மடங்கு ஆஃப் ஜல்லி. ஸோ அடுத்து 5.5ங்கிறது டோட்டல் மடங்கு, அதாவது 1+1.5+3, இந்த 3 கூட்டுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 5.5 × 50. 50ங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் சிஎஃப்டி. ஸோ அடுத்து 1.54ங்கிறது ட்ரை வால்யூம் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் பெருக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 42 சிஎஃப்டி, அதாவது சிஎஃப்டியில் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட்டுக்கு மாற்றணும். அதே மாதிரி 100 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 0.42 யூனிட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஜல்லியுடைய ரெக்யர்மெண்ட். ஸோ மொத்தமாக நம்ம பார்த்திங்கன்னா M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு ஒரு 10க்கு 10 போடுறப்ப, ரூஃப்ஸில் போடுறப்ப எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 பேக் சிமெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி சாண்டு பார்த்தீங்கன்னா 0.2 யூனிட் கிடைக்குது. ஜல்லி பார்த்திங்கன்னா 0.42 யூனிட் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் போகும். ஸோ அதனால் நம்ம இந்த சாண்டுக்கு பார்த்திங்கன்னா 0.21 பதிலாக ஒரு 1/2 யூனிட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜல்லி பார்த்திங்கன்னா 0.42 போடுறதுக்கு ஒரு 1/2 யூனிட் எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் இணைந்தீங்க. தேங்க்யூ.